அரியலூர் அருகே விளையாட்டுத்தனமாக கள்ளிப்பால் குடித்த 5 சிறுவர்களுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளது. குணமங்கலம் கிராமத்தில் செயல்பட்டு வரும் தொடக்க பள்ளியில் பயிலும் 5 மாணவர்கள் விபரீதம் அறியாமல் விளையாட்டுக்காக கள்ளிப்பாலை சுவைத்துள்ளனர். இதுகுறித்து அறிந்த ஆசிரியர் உடனடியாக மாணவர்களை ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அழைத்து சென்றுள்ளார். அங்கு முதலுதவி அளிக்கப்பட்ட பிறகு 108 ஆம்புலன்ஸ் மூலம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்ட மாணவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அருப்புக்கோட்டையில் போராட்டத்தின் போது தலைமுடியை இழுத்து தாக்கப்பட்ட பெண் டிஎஸ்பி பணியிட மாற்றப்பட்ட நிலையில் புதிய டிஎஸ்பி மதிவாணன் பொறுப்பேற்றுள்ளார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் கடந்த வாரம் இளைஞர் கொலை வழக்கில் குற்றவாளிகளை கைது செய்ய கோரி நடைபெற்ற போராட்டத்தின் போது பெண் டிஎஸ்பி காயத்ரியை போராட்டக்காரர்கள் தலைமுடியை இழுத்து தாக்கினர். தாக்குதல் சம்பவத்திற்கு முன்னதாகவே காயத்ரி பணியிட மாற்றம் செய்யப்பட்டு பொறுப்பு டிஎஸ்பியாக நீடித்து வந்தது குறிப்பிடத்தக்கது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் தண்ணீர் தொட்டியில் தவறி விழுந்து 2.5 வயது குழந்தை உயிரிழந்தது குறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். நேதாஜி நகர் பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவரது குழந்தை சர்வேஸ்வரன் வீட்டில் விளையாடிக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக அங்குள்ள தண்ணீர் தொட்டியில் தவறி விழுந்ததாக கூறப்படுகிறது. உடனடியாக மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் குழந்தை உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். திருவாரூரில் சாலையில் சென்று கொண்டிருந்த காரின் டயர் பஞ்சர் ஆனதால் எதிரே வந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் வாகன ஓட்டி தூக்கி வீசப்பட்டார். இந்த விபத்து தொடர்பான பதைபதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. சேந்தமங்கலம் பகுதி வழியாக சென்று கொண்டிருந்த காரின் முன்பக்க டயர் திடீரென பஞ்சராகியுள்ளது. இதனால் கட்டுப்பாட்டை இழந்த கார் வலது பக்கம் சென்று எதிரே வந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதியுள்ளது. இந்த விபத்தில் வாகன ஓட்டியான சிராஜ் தூக்கி வீசப்பட்டார். காலில் எலும்பு முறிவு ஏற்பட்ட அவரை அக்கம் பக்கத்தினர் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். தேனியில் அரசு மதுபான கடை மூடியிருக்கும் சமயங்களில் கள்ளச்சந்தை திறக்கப்பட்டு மது விற்பனை அமோகமாக நடைபெறும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. ஆண்டிப்பட்டி அருகே வீட்டி சுப்புலாபுரம் பகுதியில் அரசு மதுபான கடை இயங்கி வருகிறது. வழக்கமாக பகல் 12 மணிக்கு டாஸ்மாக் திறக்கப்படும் நிலையில் அந்த பகுதியில் உள்ள விவசாய தோட்டங்களில் அதிகாலையிலேயே நடமாடும் கள்ளச்சந்தைகள் திறக்கப்படுகிறது. அங்கு கூடுதல் விலைக்கு மதுபானங்கள் விற்பனை செய்யப்படுகின்றன. இது தொடர்பாக ஆண்டிப்பட்டி துணை காவல் கண்காணிப்பாளரிடம் கேட்டபோது சட்டவிரோத மது விற்பனையை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். சேலம் மாவட்டம் ஓமலூர் பகுதிகளில் சந்துக்கடை அமைத்து மதுபானம் விற்பனை செய்த 4 பேர் கைது செய்யப்பட்டனர். அடைக்கனூர், புளியம்பட்டி, முத்துநாயக்கன்பட்டி, பூமிநாயக்கன்பட்டி, செம்மாண்டிப்பட்டி, காமலாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் சட்டவிரோதமாக மது விற்பனை செய்வதாக ஓமலூர் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் மது விற்பனையில் ஈடுபட்ட 4 பேரை கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட 100 மேற்பட்ட மது பாட்டில்களை அழித்தனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே விவசாய நிலத்திற்குள் புகுந்த யானை பாக்கு மரங்களை சேதப்படுத்தியது. கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் உணவு தேடி வனப்பகுதியில் இருந்து வரும் காட்டு யானைகள் தொடர்ச்சியாக பயிர்களை சேதப்படுத்தி வருகின்றன. இந்நிலையில் தேன்வயல் பகுதிக்குள் புகுந்த காட்டு யானை விளை நிலத்திற்குள் புகுந்து அங்கு பயிரிடப்பட்டிருந்த பாக்கு மரங்களை சேதப்படுத்தியது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட 405 கிலோ புகையிலை பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். தமிழக கர்நாடக எல்லையான காரைக்காடு சோதனை சாவடியில் காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது கர்நாடக மாநிலம் மாதேஸ்வரன் மலையில் இருந்து தமிழகம் பதிவெண் கொண்ட சரக்கு வாகனத்தை காவல்துறையினர் சோதனை செய்ய முயன்றபோது வாகனத்தை விட்டு ஓட்டுநர் தப்பி ஓடிவிட்டார். இதைத் தொடர்ந்து காவல்துறையினர் வாகனத்தை சோதனை செய்ததில் குட்கா உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் இருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து வாகனம் மற்றும் 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே ரயில்வே சுரங்கப்பாதையில் திரும்ப முடியாமல் கண்டெய்னர் லாரி சிக்கியதால் அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஓமலூர் அருகே உள்ள இரும்பு தொழிற்சாலைக்கு இரும்புகளை ஏற்றிச் சென்ற கண்டெய்னர் லாரி ரயில்வே சுரங்கப்பாதையில் சிக்கிக் கொண்டது. முன்னும் பின்னும் நகர்த்த முடியாத நிலையில் லாரி சிக்கிக் கொண்டதால் அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.
கிரேன் வாகனத்தின் உதவியுடன் சுமார் 6 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு கண்டெய்னர் லாரி மீட்கப்பட்டு போக்குவரத்து சீர் செய்யப்பட்டது. பொள்ளாச்சி உடுமலை அருகே சாலையில் மீன் கழிவுகளை கொட்டிய லாரியை ஊர் மக்கள் சிறைபிடித்தனர். கேரள மாநிலம் கோழிக்கோடு பகுதியிலிருந்து தூத்துக்குடி பகுதிக்கு லாரியில் மீன்களை ஏற்றிக்கொண்டு ஓட்டுநர் சென்றுள்ளார். அப்போது மீன்கள் கெடாமல் இருப்பதற்காக வைக்கப்பட்டிருந்த ஐஸ் கட்டிகள் உருகியதால் கோமங்கலம் புதூர் பகுதியில் வாகனத்தை நிறுத்தியுள்ளார். பின்னர் மீன் கழிவுகளுடன் கூடிய துர்நாற்றம் வீசிய நீரை சாலையோரம் திறந்துவிட்டுள்ளார். இதனை கண்ட பொதுமக்கள் லாரியை சிறைபிடித்து காவல்துறையினருக்கு தகவல் அளித்துள்ளனர். ஓட்டுநர் அசோக் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் லாரி ஓட்டுநர் உட்பட 4 பேரை தாக்கிய திமுக பகுதி செயலாளர் உள்ளிட்டோரை கைது செய்யக்கோரி BCKவினர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். சாலையில் சென்ற டிப்பர் லாரி காரை உரச வந்ததாக கூறி திமுக பகுதி செயலாளர் ராமு, அவரது அண்ணன் நாகராஜ் ஆகியோர் டிப்பர் லாரி ஓட்டுநரை தாக்கி லாரியின் சாவியை பறித்துச் சென்றதாக கூறப்படுகிறது. மேலும் லாரி சாவியை வாங்கச் சென்ற மாதையன், சுவாமிநாதன் ஆகியோரையும் ராமு தரப்பினர் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து ராமு உள்ளிட்டோரை வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் கைது செய்யக்கோரி BCKவினர் ஓசூர் நகர காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு முழக்கமிட்டனர். பின்னர் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து BCKவினர் கலைந்து சென்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே குடிநீர் கேட்டு அரசு பேருந்துகளை சிறைபிடித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தும்பேரி ஊராட்சிக்குட்பட்ட மிட்னாங்குப்பம் பகுதியில் கடந்த 3 மாதங்களாக முறையாக குடிநீர் வழங்கப்படவில்லை என புகார் தெரிவித்து அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சுமார் 2 மணி நேரம் வரை போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்த நாற்றம்பள்ளி உதவி வட்டார வளர்ச்சி அலுவலர் அன்பு மற்றும் காவல்துறை அதிகாரிகள் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி குடிநீர் வழங்க உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். இதையடுத்து போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. கோவில்பட்டி அருகே மனநலம் பாதிக்கப்பட்ட இளைஞர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் ஏறி தற்கொலைக்கு முயன்றது பதற்றத்தை ஏற்படுத்தியது. வடக்கு திட்டங்குளம் பகுதியைச் சேர்ந்த ஜோதி என்ற இளைஞர் மனநல மருத்துவ சிகிச்சை பெற்று வருகிறார். இச்சூழலில் தற்கொலை செய்து கொள்வதாக தொட்டி மீது ஏறி மிரட்டிய அவருடன் பேச்சுவார்த்தை நடத்த முயன்ற அதிகாரிகள் மீது அவர் கற்களை வீசினார். இதையடுத்து சங்கரன் கோவில் உள்ள ஜோதியின் பெற்றோரை அழைத்து வந்து இளைஞரிடம் பேச வைத்து இளைஞரை கீழிறங்க செய்தனர். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் தனியார் மகளிர் கல்லூரியில் 5 லட்சம் விதைப்பந்துகள் தயார் செய்யும் பணியை மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி தொடங்கி வைத்தார். இந்த பணியில் 3000 மாணவிகள் பங்கேற்றனர். 10 வகையான நாட்டு மரங்களில் இருந்து சேகரித்த விதைகள் விதைப்பந்துகளாக மாற்றப்பட்டு வேலூர் வன மண்டலத்திற்குட்பட்ட மலைப்பகுதிகளில் தூவப்பட உள்ளன. சேலம் மாவட்டம் கொளத்தூரில் கால்நடைகளை வேட்டையாடி வரும் சிறுத்தையை பிடிக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் கொளத்தூர் வனத்துறை சோதனை சாவடி அலுவலகத்தை 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் முற்றுகையிட்டனர். உரிய நடவடிக்கை எடுப்பதாக வனத்துறை கூறியதை தொடர்ந்து கலைந்து சென்றனர். மதுரை புத்தக திருவிழாவில் ஒரே நேரத்தில் அதிகளவு மாணவர்கள் வருகை தந்ததால் வெயிலில் காத்திருக்கும் சூழல் ஏற்பட்டது. தகவல் அறிந்து புத்தக திருவிழா நடக்கும் தமுக்க மைதானத்திற்கு வந்த மாவட்ட வருவாய் அலுவலர் மாணவர்களுக்கு உரிய வசதிகளை செய்து தர வேண்டுமென நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு குழுவை அறிவுறுத்தினார். மாணவர்களை பகுதியாக அனுமதிக்க வேண்டும் என்றும் அதுவரை அவர்களை அரங்கத்தில் அமர வைக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே அரசு பேருந்தின் கண்ணாடி உடைக்கப்பட்ட விவகாரத்தில் 5 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர். மேலூரிலிருந்து கொடுக்கம்பட்டி நோக்கி சென்ற அரசு பேருந்தை இருசக்கர வாகனத்தில் வந்த 6 இளைஞர்கள் வழிமறித்துள்ளனர். மேலும் பேருந்துனில் ஏறிய இளைஞர்கள் அவர்கள் தேடி வந்தவர்கள் இல்லாததால் பேருந்தின் முன்பக்க கண்ணாடிகளை உடைத்துவிட்டு நடத்துனரையும் தாக்கிவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர்.
இச்சம்பவம் குறித்து நடத்துனர் இதயச்சந்திரன் கீழ்வளவு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதன் பேரில் அதே பகுதியைச் சேர்ந்த 5 இளைஞர்களை கைது செய்த காவல்துறை தாக்குதலுக்கான காரணம் குறித்து விசாரித்து வருகின்றனர். தருமபுரியில் மாவட்ட அளவில் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகளை ஆட்சியர் சாந்தி தொடங்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து ஆட்சியர், எஸ்பி, எம்பி, எம்எல்ஏக்கள் இறகு பந்து ஆடினர். கபடி போட்டியிலும் மாணவர்களுடன் இணைந்து விளையாடினர். பள்ளி, கல்லூரி, மாற்றுத்திறனாளிகள், பொதுப்பிரிவு, அரசு பணியாளர்கள் என 5 பிரிவுகளில் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற உள்ளன. 19,994 வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் போட்டிகளில் கலந்து கொள்ள பதிவு செய்துள்ளனர். சென்னை சிட்லப்பாக்கத்தில் நடைபெற்று வரும் விநாயகர் சிலைகள் கண்காட்சியை தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி பார்வையிட்டார். பலவிதமான சிலைகளை பார்வையிட்ட ஆளுநர் கண்காட்சி நடத்தும் கமிட்டிக்கு வாழ்த்துக்களை கூறினார். விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி சிட்லப்பாக்கத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் கட்டடக்கலை நிபுணர் சீனிவாசன் என்பவர் விநாயகர் சிலை கண்காட்சியை நடத்தி வருகிறார். வரும் 17 தேதி வரை நடைபெற உள்ள இக்கண்காட்சியில் ஐம்பொன், கண்ணாடி என விதவிதமான பொருட்களில் வடிவமைக்கப்பட்ட 21,000 விநாயகர் சிலைகள் இடம்பெற்றுள்ளன. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பகுதியில் 12 லட்சம் ரூபாய்க்கு பிரம்மாண்ட செட்டுகள் அமைத்து விநாயகர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது. ஓசூர் பேருந்து நிலையம் அருகே சிவசேனா மற்றும் இந்து ஜனசேனா அமைப்புகள் சார்பில் 8வது ஆண்டாக அமைக்கப்பட்ட பிரம்மாண்ட விநாயகர் சிலை கையில் ஆயுதங்கள் மற்றும் கண் சிமிட்டும்படி இருந்தது. பார்க்கடலை தேவர்களும் அசுரர்களும் கடையும் காட்சியை ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்து தங்களது செல்போன்களில் படம் பிடித்து செல்கின்றனர். மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்கான தண்ணீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதால் நீர்மட்டம் குறைந்துள்ளது. கர்நாடக அணையிலிருந்து திறக்கப்படும் நீரின் அளவு கணிசமாக குறைக்கப்பட்டதால் மேட்டூர் அணையின் நீர்வரத்து சரிந்து வருகிறது. டெல்டா மாவட்டங்களில் மழை குறைந்துள்ளதால் பாசன தேவை அதிகரித்துள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து பாசன தேவைக்காக 23,000 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. நீர் இருப்பு 85.58 TMC உள்ளது. அணைக்கு வரும் நீர்வரத்து 10,706 கன அடியாக சரிந்துள்ளது. நீர்மட்டம் 114.91 அடியாக குறைந்துள்ளது. நீலகிரி மகளிர் கல்லூரியில் கேரள பாரம்பரிய முறைப்படி தொடங்கிய ஓணம் கொண்டாட்டம் ஆடல் பாடலுடன் நிறைவடைந்தது. கேரள எல்லையில் அமைந்துள்ள நீலகிரி மாவட்டத்தில் ஓணம் கொண்டாட்டம் களைகட்டி வருகிறது. குன்னூரில் உள்ள தனியார் மகளிர் கல்லூரியில் ஓணம் பண்டிகையை வரவேற்கும் விதமாக நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இதில் மாணவிகள் பாரம்பரிய உடையான கசவு சேலை அணிந்து பங்கேற்றனர். மலர்களால் ஆன அத்தப்பூ கோலமிட்டு நடனமாடினர். கல்லூரி வளாகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மேளதாளத்திற்கு ஏற்ப மாணவிகள் நடனமாடி உற்சாகமடைந்தனர். தஞ்சை மாவட்டம் அதிராம்பட்டினத்தில் இரு தரப்பினருக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் 9 பேர் காயமடைந்தனர். செந்தில்குமார், அவரது மனைவி வசுந்தரா ஆகியோர் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்து வாழ்கின்றனர். இந்நிலையில் செந்தில்குமாரின் வீட்டிற்கு வந்த வசுந்தராவின் உறவினர்கள் அங்கிருந்தவர்களிடம் வாக்குவாதம் செய்தனர். இதையடுத்து இரு தரப்பினருக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டதில் காயமடைந்த வசுந்தரா, செந்தில்குமார் உட்பட இருதரப்பைச் சேர்ந்த 9 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே நடந்து வரும் சாலை பணிக்காக பாசனத்திற்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள தண்ணீரை மீண்டும் திறக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். பிரதான பாசன வாய்க்காலான பொறை வாய்க்காலிலிருந்து வடகால், எடமணல், வழுதலைக்குடி உள்ளிட்ட கிராம மக்கள் இந்த தண்ணீரை நம்பியே சாகுபடியில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் சீர்காழி திருமுல்லை வாசல் சாலை கடந்த சில மாதங்களாக அகலப்படுத்தும் பணி நடந்து வருவதால்
வாய்க்காலுக்கு விடப்படும் தண்ணீர் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதனால் மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்படும் பாசன தண்ணீரை நம்பியுள்ள விவசாயிகளின் நிலை கேள்விக்குறியாகியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே இரண்டாம் போக நெல் சாகுபடிக்காக விவசாயிகள் தங்கள் நிலங்களை சீர் செய்யும் பணிகளில் ஈடுபட்டனர். மழை காரணமாக கண்மாய்களில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து பள்ளப்பட்டி, ஆவாரம்பட்டி பகுதிகளில் கிணற்று பாசனம் மேற்கொள்ளும் வயல்வெளிகளில் இரண்டாம் போக நெல் சாகுபடி பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. விவசாயிகள் தங்கள் நிலங்களை உழவு செய்தும் வரப்புகளை சீர் செய்தும் சாகுபடி பணிகளில் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். திண்டுக்கல்லில் காணாமல் போன பசுமாடு தொடர்பான விசாரணையில் தந்தை மகனை தாக்கியதாக குற்றச்சாட்டு எழுந்ததை அடுத்து காவல் ஆய்வாளர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். கடந்த ஆண்டு காணாமல் போன பசுமாட்டை கண்டுபிடிக்க வேண்டுமென நஸ்ருதீன் என்பவர் மகன் மற்றும் உறவினர்களுடன் சென்று காவல் ஆய்வாளர் சந்திரமோகனிடம் வலியுறுத்தியுள்ளார். அதனை அவர்கள் வீடியோ பதிவு செய்ததால் காவல் ஆய்வாளர் சந்திரமோகன் செல்போனை பறிக்க முயன்றுள்ளார். அப்போது தந்தை மகனை தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பாக புகார் எழுந்ததை அடுத்து விசாரணை நடத்திய டிஎஸ்பி பிரதீப் காவல் ஆய்வாளர் சந்திரமோகனை பணியிட மாற்றம் செய்தார். மற்றொரு காவலர் ரகுமானை பணியிடை நீக்கம் செய்து அவர் உத்தரவிட்டார்.